தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஏர்பேக், சீட் பெல்ட் இது மட்டும் நமக்கு பாதுகாப்பை இம்ப்ரூவ் பண்ணுமா? அதை விட முக்கியமான விஷயம் இருக்குது. நம்மளோட டிரைவர் சீட்டை எந்த பொசிஷனில் வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் பாதுகாப்பு இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. காரை டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட பர்ஸை வந்து எப்போவுமே வந்து உட்காந்தவுடனே டேஷ்போர்டில் வச்சுருங்க. அதை பேண்ட் பேக்கெட்லேயே வச்சு உட்காந்து டிரைவ் பண்ணாதீங்க. இதனால் உங்களோட சேஃப்டி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு நான் சொல்ல வரல, உங்களோட உடம்புக்கு நல்லது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச்சில் நிறைய பேர் சொல்கிறாங்க, பர்ஸை பின்னாடி வச்சு நம்ம டிரைவ் பண்ணுறதுனால முதுகெலும்பு வளையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு. அதனால் எப்போவுமே உட்காந்தவுடனே நீங்கள் பர்ஸை எடுத்து உங்கள் டேஷ்போர்டில் வச்சுருங்க, அது நல்லதும் கூட. நம்மளில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சீட்டை வந்து பின்னாடி தள்ளி வச்சு உட்காந்து ஓட்டுற பழக்கங்கள் இருக்கும். இதனால் நடக்கிற விபரீதம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம பிரேக் அப்ளை பண்ணுறீங்க இல்லை பெடல் ஆக்சிலேட்டர் ஏதோ பெடல் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் காலை வந்து நேராக வச்சு நீங்கள் டிரைவ் பண்ணுவீங்க. எனி இம்பேக்ட் ஆகுது அப்படின்னும் போது உங்களுக்கு காலில் வந்து முட்டியில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் எப்போவுமே சீட்டை கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுங்க. அதே மாதிரி இந்த ஷேப்பில் கால் இருக்கிற மாதிரி எப்போவுமே வச்சு டிரைவ் பண்ணுங்கள், அதுதான் நமக்கு சேஃப்டியும் கூட. அதே போல் சீட்டை வந்து பின்னாடி தள்ளி வைக்கிறதுல இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேரிங் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி நீங்கள் காரை டிரைவ் பண்ணுவீங்க. ஸோ இதனால் வந்து நமக்கு திருப்புறத்துக்கும் கஷ்டமாக இருக்கும், ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயினாகவும் இருக்கும். ஏதாவது லாங் ரைட்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னும் போது கை வந்து வலிக்கவும் ஆரம்பிச்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனி இம்பேக்ட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு முட்டிலையும் ஷோல்டர்லேயும் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. கையை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் இந்த பொசிஷனில் இருக்கிற மாதிரி வச்சு டிரைவ் பண்ணுங்கள். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்கள் ஸ்டேரிங்க்கு மேலே உங்கள் மணிக்கட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கையை வைங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டேரிங்கை பிடிங்க. ஸோ இந்த பொசிஷன் தான் வந்து கரெக்டான பொசிஷன். இதனால் உங்களுக்கு வந்து லாங் டிரைவ் போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து கையில் வந்து பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேஃப்டியும் கூட. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஹெட்ரெஸ்டர். நீங்கள் தலையை சாய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்ரெஸ்டர் வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் ஹெட்ரெஸ்டரை எப்போவுமே வைக்கணும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி சாட்சி வைக்கிறது அந்த மாதிரி வச்சிங்க பட்சத்தில் ஏதோ ஒரு இம்பேக்ட் அப்படின்னா உங்களுக்கு கழுத்தில் எலும்பு உடையிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் ஹெட்ரெஸ்டரை வந்து உங்கள் தலைக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி எப்போவுமே வைங்க. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி வைக்கிறது தான் உங்களுக்கு கரெக்டான பொசிஷனும் கூட. சீட்டை நான் சொன்னது மாதிரிலாம் செட் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் உங்களோட சீட் பெல்ட்டை போடவும் மறந்துடாதீங்க. உங்களோட ரெஃபரன்ஸுக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள், காரை டிரைவ் பண்ணும்போது உங்களோட ஸ்டேரிங் வந்து மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேவை மறைக்காத மாதிரி வைங்க. ஸோ அதில் இருக்கிற விஷயங்களை அப்போ தான் உங்களால் கிளியராகவும் பார்க்க முடியும். டிரைவர் சீட்டு வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்கக்கூடிய கார்களில் சிட்டியில் டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு சீட்டை வந்து ஃபுல்லாமே ஹைட் ஏற்றி வச்சுங்க. ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களால் காருக்குள்ளே இருந்து பார்க்கவும் முடியும். ஹைவேஸில் டிரைவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சீட்டை வந்து கீழே இறக்கி கூட வச்சுக்கலாம். ஸோ லாங் ஷாட்டு தான் அப்போதைக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால சீட்டை வந்து நீங்கள் கீழே இறக்கி கூட வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன், நன்றி, வணக்கம்.